ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் கருப்பட்டி, வேர்க்கடலை, எள்ளு இதெல்லாம் பூர்ணமாக பயன்படுத்தி ரொம்பவே டேஸ்டான சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் ஒன்று நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ரொம்பவே டேஸ்டியான இந்த கொழுக்கட்டை ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்த்துடலாம். முதல்ல பூரணம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு வேர்க்கடலையும் ஒரு அரைக்கப் அளவுக்கு எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளு நல்லா சுத்தமான எல்லாம் பார்த்துக்கோங்க, அதில் கல் எதுவும் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கருப்பட்டி எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல இந்த வேர்க்கடலையும் எள்ளையும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் கூட அந்த சமயத்தில் லைட்டாக அப்படி வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ சுவையும் மனமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்து வேர்க்கடலையை போட்டு முதல்ல அரைச்சி ஒரு பவுலில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரியே கருப்பட்டியும் எள்ளையும் சேர்த்து லைட்டாக அப்படி பொடி பண்ணி நீங்கள் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஓட நம்ம பூரணமாக வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணியினுடைய அளவு இவ்வளவு தான் அப்படிங்கிறது கிடையாது, நிறையாவே தண்ணி நீங்கள் கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும். இப்போ நான் அன்றைக்கி மாவு எடுத்துருக்கிறேன், அரிசி மாவு. அதாவது நம்ம கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவுனாலும் சரி, இடியாப்ப மாவுனு சரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து முதல்ல இது எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல கொதி வந்துட்டுருக்கிற அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம ஊற்றினதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை நான் அடுப்பு வந்து ஆன்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இப்போ கரண்டியை வச்சு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து கொழுக்கட்டை பிசையும் போச்சு நல்லா சூடாக இருக்கணும். வெது வெதுப்பான தண்ணியோ சும்மா சூடு இல்லாத தண்ணியோ நம்ம ஊற்றி பிசைஞ்சோம் அப்படின்னா பெர்ஃபெக்டான கொழுக்கட்டை நம்மளால் பிடிக்க முடியாது. அதே மாதிரி தண்ணி வந்து நீங்கள் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். ஒரேடியாக ஊற்றி அப்படி தண்ணியாகவும் நீங்கள் ஆக்கிடக்கூடாது, கொஞ்சோண்டு தண்ணியை வச்சு ஹார்டாகவும் நீங்கள் ஆக்கிடக்கூடாது. முதல்ல இதை மாதிரி கரண்டி வச்சு முதல்ல நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது சூடாக இருக்கிறதுனால நம்மளால் கையை வச்சு முதல்ல பிசைய முடியாது. இந்த மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதுக்குனா நம்மளால் சூடு பொறுக்கிறது இருக்கிறதுனால பிசைய முடியாது. ஆனால் மாவு நல்லா சூடாக இருக்கும் போச்சில் தான் பிசையணும். ஒரு 3-4 நிமிஷம் ஆகவும் கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க. இப்போ அந்த மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கொழுக்கட்டை சாஃப்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன கட்டிகள் ஏதாவது இருந்தாலும் நம்ம பிசையும் போச்சில் நல்லா உடப்பட்டு நல்லா சாஃப்டாகி வந்துடும் மாவு. இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவுடைய கன்சிஸ்டன்சியை பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதை மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாவு வாடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு எண்ணெயோ நெய்யோ தடவி இதை அப்படியே வச்சுருக்கோங்க. இப்போ இது அதே சூட்டில் இருக்குது இல்லையா, அதுலேயே நீங்கள் உருண்டையும் பிடிச்சிடணும். இந்த மாவு ஆறிட்டு அப்படின்னா வெடிப்பு உள்ள ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நம்ம கொழுக்கட்டை செய்யும் போச்சில் வேகமாக செய்யணுங்கிறது. இப்போ இதுக்கு ஒரு சின்ன மெத்தட் ஒன்று சொல்கிறேன். நம்ம வீட்டில் சப்பாத்தி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் லைட்டாக எண்ணெய் ராவிக்கோங்க. இப்போ நம்ம பிடிச்சு வச்சிருக்கிற ஒரு உருண்டையை இதை மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா அழகாக கிடைச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். கொஞ்சம் அதிகமான மாவு வச்சிங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கும். கொஞ்சோண்டு மாவு வச்சிங்கன்னா நல்லா மெல்லிசாக நீங்கள் விரிச்சுக்கிடலாம், அது உங்களுடைய விருப்பம். இன்றைக்கி நான் கொழுக்கட்டை பிடிக்கிற அந்த அச்சு இருக்குது அதில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். முக்கியமாக உங்களுக்கு வந்து அச்சுலாம் தேவையே கிடையாது, ஷேப்புங்கிறதே தேவையே கிடையாது. நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக செஞ்சு அந்த டேஸ்ட் வந்தாலே போதும். இப்போ உங்களுக்கு வந்து வேர்க்கடலை போட்டு பிடிக்குமா இல்லை எள்ளு போட்டு பிடிக்குமா அதுக்கேற்ற மாதிரி, இல்லை ரெண்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணுமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூரணத்தை உள்ளே வச்சு இது மாதிரி லைட்டாக ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் லைட்டாக அப்படி அமுக்கி விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு நல்ல அழகான வடிவத்தில் கொழுக்கட்டை கிடச்சிருச்சு பாருங்கள். நீங்கள் இதை மாதிரி தான் ஷேப்பாக பிடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு சப்பாத்தி மேக்கர் இல்லைன்னா கூட நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சோண்டு எண்ணெயை ராவிட்டு நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற பிளேட் ஏதாவது இருக்கும் பாருங்கள், அதை வச்சு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா இதை மாதிரி நம்மளுக்கு நல்லா அழகாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சு ஓட நடுவில் கொஞ்சோண்டு பூரணத்தை வச்சு ரெண்டு சைடும் மடக்கி, அதாவது அரைநிலா வடிவத்தில் நம்ம அப்படி லைட்டாக மடக்கி விட்டுட்டாலே போதும், அழகாக அது ஃப்ரெஷ் ஆயிரும். அப்படி இல்லைனா லைட்டாக தண்ணி தொட்டுட்டு ஓட நீங்கள் அதை அமுக்கி விட்டுக்கிடலாம். இப்போ இதை மாதிரியே அதே சூட்டில் இருக்கும் போச்சுலேயே நீங்கள் வேகமாக கொழுக்கட்டை வந்து செஞ்சு வச்சுருங்க. கூட ஒருத்தர் யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தால் ரொம்பவே வசதியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இட்லி பாத்திரம் அப்படி இல்லைன்னா நம்ம இடியாப்பம் அவிக்கிற பாத்திரத்தில் இதை மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. கீழே தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை தூக்கி உள்ளவங்க. அதில் முக்கியமாக ஒரு வாழையில போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த மனம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10-12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும், சூப்பராக நம்மளுக்கு இதை மாதிரி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும்.
இதுவரைக்கும் நீங்கள் வெள்ளம் சர்க்கரை அதை மாதிரி சேர்த்து பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. ஒரு முறை நீங்கள் இதை மாதிரி கருப்பட்டி சேர்த்து வேர்க்கடலை எள்ளெல்லாம் வச்சு பூரணமாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இதே மெத்தடில் செய்ய தோணும். நான் மீதி இருக்கிற மாவில் இதை மாதிரி உருண்டையாக பிடிச்சி மீதி இருக்கிற பூரணத்தையும் உள்ளுக்குள்ளே லைட்டாக கையை வச்சு கொஞ்சம் ஓட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே நான் வச்சு இதை மாதிரி வேக வச்சு எடுத்துட்டேன். கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குள்ள டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் பூரண கொழுக்கட்டை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். என்னுடைய வீடியோ அப்படி கொழுக்கட்டை செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.